வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நாம் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த இயர் 2022 பார்ட் 1 பார்க்கலாம். அதாவது 2022க்கான சிறந்த முதலீடுகள் பகுதி 1 இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் ரிஸ்க், எந்த விதமான ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுற திட்டங்கள் என்னென்ன இருக்குன்றது பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அது இபிஎஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாலண்டரி ப்ராவிடன்ட் ஃபண்டு, விபிஎஃப்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டு, அது பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற எஃப்டி, ஆர்டி, அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும், அதாவது இன்சூர்ட் பேங்க்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லையும் வித் இன்சூர்ட் பேங்க்கில் எஃப்டி அண்ட் ஆர்டி அப் டு 5 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. ஏன்னா நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் அதில் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் POMIS-லையும் பார்த்தீங்கன்னாலும் எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாது. அடுத்து ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSE, கிசான் விகாஸ் பத்திரம், அது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோட்டபிள் ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து பார்க்கும்போது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ரிஸ்க் கேட்டகரி, முதல்ல பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட், இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்றது தெள்ள தெளிவாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இதில் திரட்டப்படும் பெரும்பாலும் பணம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் தான் முதலீடு பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் NPS, இதில் திரட்டப்படும் பணம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையிலிருந்து முதலீடு பண்ணும்போது இதுலேயும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகம். வென் கம்பேர்ட் டு மியூச்சுவல் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் குறைவு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி NBFC-யில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற FD ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆகட்டும், RD ரெக்கரிங் டெபாசிட் ஆகட்டும், இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாதனால இதுவும் ரிஸ்க் கேட்டகரியில் தான் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கேட்டகரி தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி, இது இன்னும் இந்தியாவில் வந்து ஒழுங்குமுறை படத்தலை, ரெகுலரைசேஷன் பண்ணால் கூட இது வந்து ரிஸ்க் கேட்டகரியில் தான் வருது. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த இயர் 2022-ல் முதலாவது பார்க்க போகிறது எம்ப்ளாயீஸ் ஃப்ராடன் ஃபண்ட் EPF, பணியாளர் வருங்கால வைப்பு நிதி. இது ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்கீம். இதை யார் மெயின்டைன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஃப்ராடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் EPFO. ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணும்போது அவருக்கு கண்டிப்பாக வந்து PF வந்து டிடெக்ட் பண்ணப்படும் அவர் சேலரியில், அதாவது பேசிக் ப்ளஸ் DA அல்லது பேசிக், இது ஏதாவது ஒரு காம்பினேஷனில் வந்து அவர் வந்து PF வந்து மாதம் மாதம் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க 12%. இதே 12% வந்து எம்ப்ளாயரும் அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அடுத்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது வாலண்டரி ஃப்ராடன் ஃபண்டு VPF, தன்னார்வ வருங்கால வைப்பு நிதி, இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் VPF, எம்ப்ளாயீஸ் ஃப்ராடன் ஃபண்டோட எக்ஸ்டென்ஷன். இதில் என்ன பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆர்கானிக் செக்டரில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸுக்கே இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. நிறைய பேர் வாலண்டரி ஃப்ராடன் ஃபண்ட் பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவர் தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஃப்ராடன் ஃபண்ட் தெரியுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஃப்ராடன் ஃபண்ட் தெரியுது VPF. இது மாதிரி ஸ்கீம் ஒன்று இருக்கா சார் நிறைய பேர் கேட்டாங்க. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25-30 பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ண வச்சேன். ஏன்னா இது ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது இந்த வாலண்டரி ஃப்ராடன் ஃபண்டில், என்ன பார்த்தீங்கன்னா 12%க்கு மேலேயே நீங்கள் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அப் டு 100%, டிபெண்ட்ஸ் அப்பான் தி யுவர் சேலரி, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் வந்து 12%லேருந்து 100% வரைக்கும் எவ்வளோனாலும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இது ஒரு ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட், வித்தவுட் எனி ரிஸ்க் யுவர் இன்வெஸ்டிங். இது வந்து அப்படியே அக்ரிமெண்ட் ஆகி வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கார்பஸ் மிக அளவு பெரிய அளவில் சேரும் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். இது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதை வந்து தயவுசெய்து வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணாத யாராக இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். இதில் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 2020-21 பார்க்கும்போது இதில் 8.5% கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய பெர்சன்டேஜ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதிருக்கும், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆர்கனைஸ்ட் செக்டரில் உள்ள எம்ப்ளாயீஸ் இந்த வாலண்டரி ஃபாரன் பண்ணல இணையத்துக்கு, அதாவது தன்னார்வ வருங்கால வைப்பினதில் இணையத்துக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்றது பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி VPF-ன்றது EPF-ஓட எக்ஸ்டென்ஷன், எம்ப்ளாயீஸ் ஃபாரன் ஃபண்டோட எக்ஸ்டென்ஷன். ஒன்லி சேலரி காஸ்ட் பீப்பிள் தான் வந்து இதில் வந்து இணைய முடியும் வாலண்டரி ஃபாரன் ஃபண்டில். மாத அடிப்படையில் வந்து ஒரு மாதம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு PF பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி வாலண்டரி ஃபாரன் ஃபண்டில் அந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டே வருவாங்க. இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இந்த EPF அண்ட் VPF-ல இருக்குன்னு பார்ப்போம். எம்ப்ளாயீஸ் ஃப்ராடன் ஃபண்ட் அண்ட் வாலண்டரி ஃப்ராடன் ஃபண்ட், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பாதுகாப்பான முதலீடாகும், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் கொடுக்கப்படும் வட்டி பார்த்திங்கன்னா 8.5%. 2020-21 நிதியாண்டில் பார்க்கும்போது இதுக்கு கொடுக்கப்பட்ட வட்டி பார்த்திங்கன்னா 8.5%. 2021-22 இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரிஸ்க் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 8.50% வந்து இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. இது ஒரு பாதுகாப்பான திட்டம், அதெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூட இருக்கிறதுனால இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு எம்ப்ளாய் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து பணிபுரிஞ்சிட்டு அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக வந்து அவருடைய அக்கௌண்ட் வந்து மாற்றிக்கலாம், அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் மூலமா வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த EPF-ல VPF-ல இருக்குது.
இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கடந்த 5 வருஷமாக எப்படி இருந்ததுன்றது பார்ப்போம். 2016-17 பார்க்கும்போது பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அது 8.65% இருந்தது. 2017-18 பார்த்தீங்கன்னா 8.55% இருந்தது. 2018-19 பார்த்தீங்கன்னா 8.65% உயர்ந்திருக்கு. 2019-20 பார்த்தீங்கன்னா 8.5% குறைஞ்சிருக்கு, அதாவது 0.15% குறைஞ்சிருக்கு. 2020-21 2019-20 என்ன கொடுத்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, 8.50. இப்போ 2021-22 எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஆர்கனைஸ் செக்டரில் ஒரு எம்ப்ளாய் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணார்னா 3 மாத காலகட்டத்துக்கு அவருக்கு எவ்வளோ கார்பஸ் சேருதுன்றது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்தில் வந்து எம்ப்ளாய் வந்து அவருடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 30,000 இருக்கும் பட்சத்தில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் பிஎஃப் பார்த்திங்கன்னா 12% கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக பார்க்கும்போது அது 3,600 வருது. 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 10,800 வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் அது சேர்ந்துடும். அதே மாதிரி எம்ப்ளாயரும் பார்த்திங்கன்னா 12% கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது பென்ஷன் ஃபண்டுக்கு 1,290 போயிடும், பேலன்ஸ் அமௌண்ட் தான் இருக்கும் 2,390. இந்த பென்ஷன் ஃபண்டு கேல்குலேஷன் பார்க்கும்போது 15,000 வந்து பேஸ் அமௌண்ட்டு, அதுக்கு 8.33% போச்சுன்னா உங்களுக்கு 1,290 வந்து பென்ஷன் ஃபண்டு வரும். அப்படி பார்க்கும்போது 3,600 மைனஸ் 1,290 கழிச்சிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாக இருக்கும், அது பார்த்திங்கன்னா 2,390 இருக்கும். இதே எம்ப்ளாயி விபிஎஃப்பும் கான்ட்ரிபியூட் பண்ணுறா வச்சுங்க, அதே சேம் 12% பேசிக் ப்ளஸ் டிஏ ஒரு பேசிக். அப்படி பார்க்கும்போது என்ன பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணாரோ அதே தான் விபிஎஃப்பும் வரும். அப்படி பார்க்கும்போது 3,500 பர் மந்த் வரும். 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 10,800 சேரும். இது எதுக்கு நான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு போட்டு விளக்குறேன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேருது பாருங்கள். 3 மாதத்தில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 10,800 சேர்ந்திருக்கும். இதுவே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 7,500 சேர்ந்திருக்கும். விபிஎஃப்பில் பார்த்திங்கன்னா 10,800 சேர்ந்திருக்கும். ஆல்டுகெதராக பார்க்கும்போது 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 28,690 இந்த கார்பஸ் வளர்ந்துருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் 20-30 வருஷம் வந்து நீங்கள் விபிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா அது பெரிய தொகையை வளர்ந்து இன்ட்ரெஸ்ட்டோடு அட் த டைம் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு உங்களுக்கு பெரிய கார்பஸாக உங்கள் கைக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு எதாவது டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அண்டர் செக்ஷன் 80C இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 லட்சம் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும், டேக்ஸ் எக்ஸிபிஷன் வாங்க முடியும். இது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் விபிஎஃப்பும் எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இதில் வராது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் போத் இபிஎஃப் அண்ட் விபிஎஃப் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸிபிஷன் வாங்க முடியும். இந்த வீடியோட இறுதி பகுதி வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்குன்னு நம்புகிறோம். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த இயர் 2022 பார்ட் 2 விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.